இந்த வீடியோ உங்களுக்கானது, எனக்கானது, நம்ம எல்லாருக்குமானது. ஜஸ்டிஸ் ஃபார் பிரியங்கா ரெட்டின்னு ஹேஷ்டேக்ல ஷேர் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போற அத்தனை பேருக்குமானது. நான் சேஃபான சொசைட்டியில் இருக்க நினைச்சிட்டு இருக்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு கேள்வியை கொடுக்கற மாதிரியான வீடியோ தான் இது. சமீபத்தில் பிரியங்கா ரெட்டி ஹைதராபாத்ல ஒரு டாக்டர் பொண்ணு எரிச்சு கொல்லப்பட்டிருக்கா. அந்த பொண்ணை எரிச்சு கொல்லப்பட்டது பக்காவா பிளான் பண்ணி நடந்திருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிபா மாதிரி, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா மாதிரி, ஜஸ்டிஸ் ஃபார் பிரியங்கா ரெட்டியும் கடந்து போகும், மறைஞ்சு போகும். ஆனா தப்பு பண்றவன் எல்லாருமே இனி துணிச்சலோட செய்வான்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தவறுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தவறுகள் எல்லாமே கொஞ்சமாவது மறைமுகமா தவறு செய்யறவன் பயந்து செஞ்சுட்டு இருந்தான். ஆனா இந்த பிரியங்கா ரெட்டி விஷயத்துல அவ்வளவு திட்டமா அவ்வளவு தெளிவா பண்ணியிருக்கான். அதுவும் பொதுமக்கள் அதிகமா நடமாட்டம் இருக்கிற ஒரு டோல்கேட்டுக்கு பக்கத்துல. அதாவது இந்த பொண்ணு பிரியங்கா ரெட்டி வெட்டினரி டாக்டர் அவரோட வீட்டுல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இங்க வந்து டோல்கேட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு தினமும் வேற ஒரு வண்டியில போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். இதே மாதிரி அன்னைக்கு 6 மணிக்கு டோல்கேட்டுக்கு வந்து தன்னோட வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை டோல்கேட்ல இருந்து வெளியே எடுத்து வெளில நிப்பாட்டும் போது டோல்கேட்ல இருந்தவங்க இங்க பார்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு டோல்கேட்டை ஒட்டி கொஞ்சம் பக்கத்துல பார்க் பண்ணிருக்கா. பக்கத்திலேயே ஒரு சர்வீஸ் ரோடு இருந்திருக்கு. இந்த சர்வீஸ் ரோடுக்கும் டோல்கேட்டுக்கும் பக்கத்துல ஒரு சின்ன காலி இடம் இருந்திருக்கு, ஒரு அரை ஏக்கர்ல காலி இடம். அந்த காலி இடத்துலதான் அந்த தப்பான ஆளுகளும் இருந்திருக்காங்க. இவ வண்டியை நிப்பாட்டுறதுல இருந்து இவ கிளம்பி போற வரைக்கும், அதாவது இந்த பொண்ணு அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கு பக்கத்துல சர்வீஸ் ரோட்ல இருந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டை பாக்குறதுக்கு, தோல் நிபுணரை பாக்குறதுக்காக 6:05 அங்க இருந்து கிளம்பி போறான். 6:05 கிளம்பி போகும்போதே அங்க இருந்த அந்த காமுகர்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கானுங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி வண்டியை நிப்பாட்டுன்றதை எடுத்து பார்த்துட்டு எப்படியும் திரும்பி வருவா, தனியா தான் போயிருக்கா, தனியா தான் வருவான்னு சொல்லி அங்க இருந்து இன்னொரு வண்டியை பிடிச்சு அந்த பொண்ணு அந்த டெர்மட்டாலஜிஸ்ட பாத்துட்டு திரும்பி வரப்போ மணி கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சு. இதுக்குள்ளேயே அவங்களோட வேலையை எல்லாத்தையும் செஞ்சு அந்த வண்டியை பஞ்சர் ஆக்கி வச்சிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்த உடனே வண்டி பஞ்சர் ஆந்திருக்கு, என்ன செய்ய போறோம்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த பொண்ணு கிட்ட அவனே யதார்த்தமா ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், உங்க வண்டி பஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. இல்ல வேண்டாம், என்னோட வண்டியை நான் பாத்துக்கிறேன். இது எல்லாமே டோல்கேட்ல இருந்து வெறும் 60 மீட்டர்ல நடக்குது. வெறும் 60 மீட்டர் ஒரு டோல்கேட் இருக்கிற இடத்துல இருந்து. சோ யோசிச்சுக்கோங்க, என்னோட அம்மாவோ ஒய்ஃபோ தங்கையோ என்னோட பார்வையில இருந்து பார்வை பர தூரத்துலதான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க, எந்த பிரச்சனைகளும் நினைக்கிறவங்களுக்கு இந்த 60 மீட்டர் ஞாபகத்துல வரணும். இந்த டோல்கேட் 60 மீட்டர்ல அந்த பையன் கேட்கிறப்போ இந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு இந்த உதவி தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன், போற வழியில எங்கேயாவது பஞ்சர் போட்டுக்கிறேன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க, எனக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, நான் உங்களுக்கு பஞ்சர் போட்டு தரேன்னு சொல்லி வலுக்க டைமா அந்த வண்டியை வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு போயிட்டு 10 நிமிஷமா வரவே இல்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வண்டி திரும்ப வருது. இந்த கடையை மூடிட்டாங்க, நான் வேணா வேற கடையை ட்ரை பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல வேண்டாம், நான் வழியிலவே போய் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இல்லன்னு சொல்லிட்டு திரும்பவும் வலுக்கட்டாயமா, நான் இல்ல, நான் வேற ஆளை பார்த்து உங்களுக்கு பஞ்சர் பண்ணி தரேன், பஞ்சர் ஒட்டி தரேன் சொல்லிட்டு திரும்பவும் அந்த வண்டி எடுத்துட்டாங்கறான். இந்த நிமிஷத்துல அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. உடனடியா அவரோட தங்கைக்கு போன் பண்றா. அவ தங்கைக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இந்த வண்டியை ஒட்டி தரேன்னு சொல்லி ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் பக்கத்துலயே ஒரு லாரி நிக்குது, அந்த லாரியில யாரோ இருக்காங்கன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என் கூட பேசிக்கிட்டே இரு, அந்த வண்டி வர வரைக்கும் சொல்றான். இது எல்லாமே அந்த 9:05 நான் சொன்ன மாதிரி அந்த 9:05 வந்து நின்ன பொண்ணு அங்க 9:05 இருந்து அந்த 9:15 9:20 வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 நிமிஷம் அவரோட தங்கை கூட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த 9:20 வரைக்கும் நடக்குது. இந்த 9:20 அப்புறம் 9:20 9:30 அந்த பொண்ணோட போன் சுவிச் ஆஃப் ஆயிடுது. அந்த பொண்ணோட போன் சுவிச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அவர் தங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட அக்காவோட நம்பர் சுவிச் ஆஃப்ல இருக்கேன்னு சொல்லி பயந்து போய், ஏற்கனவே அக்கா பயத்தோட தான் போன் பண்ணியிருந்தான்றதையும் மைண்ட்ல வச்சுட்டு இம்மிடியட்டா அங்கிருந்து அந்த ஏரியாவுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்றாங்க. இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் எனக்கு போன் பண்ணியிருந்தா, அவரோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுனும், பக்கத்துல ஏதோ கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்க மாதிரி பயமா இருக்குன்னு சொல்லியிருந்தா, இப்போ என் சிஸ்டரோட மொபைல் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, அவளை எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம், அதாவது அந்த 9:30 9:30 அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட விடிய காலை 4 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணு வீட்டுக்கு ஒரு போன் வருது. இந்த மாதிரி ஒரு உடல், அதாவது இங்க இருந்து அந்த டோல்கேட்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு சப்வே இருக்கு, அந்த சப்வேக்கு பக்கத்துல ஒரு பொண்ணோட உடல் எரிஞ்சு கிடக்கு. அது பொண்ணு தானா, உங்க பொண்ணு தானா, உங்க சிஸ்டர் தானா, நான் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. போனவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய பேர் இருந்துச்சு. ஏன்னா அங்க இறந்து கிடந்தது அந்த பொண்ணு டாக்டர் தான், பிரியங்கா ரெட்டி தான். இதை பார்த்த உடனே மிரண்டு போய் எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இது எல்லாமே செஞ்சவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து, 2 லாரி டிரைவர், 2 லாரி கிளீனர். இவங்க எல்லாருமே பக்காவா பிளான் பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணு டோல்கேட்ல வண்டியை நிப்பாட்டு, அந்த டோல்கேட்ல இருந்து ஓரத்துல வண்டியை நிப்பாட்டதுல இருந்து அந்த பொண்ணு திரும்பி வர வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டியை பஞ்சர் பண்ணிட்டு நம்மளுடைய சொன்ன மாதிரி
அந்த பையனே வந்து பஞ்சர் ஒட்டித்தரன்னு சொல்லும்போது அந்த லாரியில இருந்து இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த அந்த டோல்கேட் அந்த சர்வீஸ் ரோடு ரெண்டுக்கும் மத்தியில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு அரை ஏக்கரில் ஒரு இடம் இருக்கு. அந்த அரை ஏக்கரில் ஒரு சின்ன ரூமும் இருக்கு. அந்த ரூம்ல தான் அவங்க தங்கியிருக்கானுங்க. அவனுக்கு அந்த பொண்ணு அங்கே தூக்கிட்டு போய் அங்கே வச்சு ரேப் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட பிளான். பட் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப உஷாராக இருக்கா, நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசுகிறா. அந்த ஃபோன் பண்ணி பேசும்போது அவன் சிஸ்டர் சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு நீ டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கே, வெறும் 60 மீட்டர் தானே, போ போய் அந்த டோல் பூத்துக்கு பக்கத்தில் நில்லு, இங்கே நிற்கிறது சேஃபில், நீ பயந்தினான்னு சொல்லும்போது, இல்லை அவங்க எல்லாருமே வெளியவே நிற்கிறாங்க, என்னால் நகர்ந்து போக முடியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதறா. அதே மாதிரி நடந்துச்சு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் சுவிச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில, அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போக முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணு அந்த ரூம் வரைக்குமே அவங்களால அந்த பொண்ணை தூக்கிட்டு போக முடியல. அதனால அங்கேயே வச்சு அதுக்கு ஓரத்துலேயே ஒரு இடத்துல வச்சு ஒரு மறையில் அந்த பொண்ணை வந்துட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க. பலாத்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை செய்கிறாங்க. இது கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணை கொலை செஞ்சு அந்த பொண்ணோட துப்பட்டாவிலேயே அந்த பொண்ணை சுற்றி அந்த பொண்ணை அந்த பொண்ணு வச்சிருந்த ஸ்கூட்டி மேலேயே வச்சு கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து அந்த டோல்கேட்லேருந்து பக்கத்துலேயே கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் டோல்கேட்டுக்கு வெளியே அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே வண்டியை ஸ்கூட்டியில் நிப்பாட்டிட்டு, ஸ்கூட்டிக்கு முன்னாடி அந்த பொண்ணோட பாடி இருக்குது, ஸ்கூட்டியில் நிப்பாட்டிட்டு அந்த லாரி முன்னாடி நிற்கிது. ஸ்கூட்டியிலேருந்து போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கையில் வச்சுட்டு அந்த லாரி முன்னாடி போக, முன்னாடி யாராவது வராங்களான்னு செக் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஸ்கூட்டியிலே போய் அந்த பொண்ணோட பாடியை அங்கேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இருக்கிற அங்கேருந்து 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணோட பாடியை கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல எரிச்சிட்டு மறுபடியும் அந்த பொண்ணோட ஸ்கூட்டியவே எடுத்துக்கிட்டு அந்த லாரிக்கு பின்னாடியே வந்து ஸ்கூட்டியை அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டிட்டு அந்த நம்பர் பிளேட்டெல்லாம் உடச்சி வீசி எரிஞ்சிட்டு அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த 4 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதையெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி என்ன செஞ்சாலும் அந்த அந்த பொண்ணு பிரியங்கா ரெட்டி இறப்பு அப்படின்றத மாற்ற முடியாது, இறந்து போனதான். இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, தப்பு பண்ணுற எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றும் பெருசாக தூக்கில் போட்டுற மாட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 குழந்தைகளை கொலை செஞ்ச கோயம்புத்தூர் ஞாபகம் இருக்கா, அவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்தாங்க, அதுவும் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இப்போது நேற்று அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு வந்துட்டு தூக்கு தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தண்டனைகள் குறையும் போது, தண்டனைகள் வந்துட்டு ரொம்ப காலம் தாழ்ந்தும் போது குற்றவாளிகள் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வருது, என்ன செஞ்சிட போகிறாங்க, என்ன கிழிச்சிட போகிறாங்கன்ற மாதிரி. இப்போ ஈரோனில் இருக்க மாதிரி இமீடியட்டாக வந்துட்டு கொலை, இமீடியட்டாக வந்துட்டு அவங்கள வந்து தண்டனை கொடுப்பாங்க, மரண தண்டனை. அதே மாதிரி சீனாவில் இருக்க மாதிரி இமீடியட்டாக தண்டனை, ஈராக்கில் இருக்க மாதிரி, ஈரானில் இருக்க மாதிரி 7 டேஸ்க்குள்ள பனிஷ்மெண்ட்டு, டெத் பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இனி தப்புகள் நடக்குமான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2012 நிர்பயாவுக்கு நடந்தப்போ எவ்வளோ பெரிய புரட்சியும் எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சோ அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த மக்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன 2-3 விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுனால உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக தெரியுன்றதுக்காக சொன்னேன். ஆனால் பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம ஊரில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இளம்பெண் வந்துட்டு கொலை செய்யப்பட்டு கிணத்துல வீசி எறியப்பட்டான். இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான பாலியல் வன்முறைகள் நடத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக பெண்களும் சேர்ந்தே இருக்காங்க. ஆண்கள் எவ்வளவு தவறு செய்கிறாங்களோ, அதாவது எல்லா ஆண்களையும் சொல்ல முடியாது, தவறான ஆண்களில் சொல்கிறேன், அதே மாதிரி தவறான பெண்களும் காரணம். பெண்களை திரும்பவும் நான் ஏற்கனவே பல வீடியோவில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், கவர்ச்சி பொருளாகவும் காட்சி பொருளாகவும் நிறுத்த என்னைக்கு வந்துட்டு காட்டுறதை நிப்பாட்டுறாங்களோ அன்னைக்கு தான் பெண்கள் மேலான பாலியல் வன்கொடுமை நடக்கிறதும் குறைய ஆரம்பிக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த காட்சி பொருளாக பெண்களை காட்டுறதை முதல்ல நிப்பாட்டுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு முழு சுதந்திரமும் முழு பாதுகாப்பும் தர வேண்டியது ஒரு நாளனோட நல்ல கடமை, நல்ல ஆளனோட கடமை. இந்த மாதிரி திரும்ப இந்த பிரியங்கா ரெட்டி மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு திரும்பவும் ஹேஷ்டேகை போட்டுட்டு நம்ம நகர்ந்து போனோம் அப்படின்னா நம்மளும் இதே சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளோட பிள்ளைகளும் நம்மளோட மனைவியும் நம்மளோட குடும்பமும் இதே சொசைட்டி தான் வாழப்போகுது. நான் அழுத்தி அழுத்தி பல தடவை சொல்கிறேன், இதே சொசைட்டியில் தான் நம்ம வாழப்போகிறோம். தப்பான மனிதர்களை சுற்றி இன்றைக்கி மொத்தமும் சுயநலமாக மாறிக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில் மறுபடியும் நம்ம சிக்கி தவிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை நேற்று நடந்த ஒருத்தருக்கு எவனுக்கோ ஒருத்தர் நடந்ததாக இன்றைக்கி நான் விஷயமாக சொல்லிட்டு இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளால் தாங்கிக்க முடியுமான்னு யோசிச்சா, ஒவ்வொருத்தரும் யோசிச்சாவே நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அரசும் இந்த மாதிரி தவறுகளுக்கு மிகப்பெரிய தண்டனை, மிகச்சரியான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மரண தண்டனை வரை தவறு தப்பே கிடையாது, மரண தண்டனை கூட கொடுக்கலாம். ஏன்னா தப்பான ஒருத்தனுக்கு இந்த பூமியில் வாழ்றதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது நிச்சயமாக தவறுகள் குறையும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷம் குடித்தா இறந்து போயிடும்னு தெரிஞ்சால் எவனும் விஷத்தை குடிக்க மாட்டான். அதே மாதிரி தப்பு பண்ணால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை இந்த மாதிரி ஈடுபடும் போது நிச்சயமாக தண்டனைகள் கடுமையாக இருக்கும்னா நிச்சயமாக குற்றங்களும் குறையும்.
தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு திரும்பவும் நடக்காமல் இருக்கிறனால நம்மளாம் ஒன்றா கை கோர்த்து நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்சதை அதை செய்யணும். நாலு பேர் சேர்ந்து ஒரு தப்பை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு தட்டி கேட்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தரால் முடிவில்லைன்னா உடனடியாக எப்படி அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுன்றதை தயவு செஞ்சு யோசிக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100 ஃபோன் பண்ணி சொல்லலாம், அல்ல அதுக்கடுத்து பக்கத்தில் யாரையாவது சப்போர்ட்டு கூப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தனியாக போயிட்டு ஹீரோயிசம் செய்யணும்னு பயம் பயந்தாலும் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த சொசைட்டி நல்ல சொசைட்டியாக வளரும். ஏன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்மளோட குடும்பமும் நம்மளோட சந்ததியும் இதே சொசைட்டியில் தான் வாழப்போகுது. இந்த சொசைட்டியை சுத்தமாகவும் பத்திரமாகவும் வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. இன்றைக்கி ஹைதராபாத்தில் நான் சொன்ன மாதிரி டோல்கேட்லேருந்து வெறும் 60 மீட்டருக்குள்ளேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டு வாசலில் நடக்க வாய்ப்பு இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட தேசம் நம்மளோட கையில் தான் இருக்குது. வன்முறைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, தண்டனைகள் கடுமையாகணும், அப்போ தான் வன்முறையும் தவறுகளும் குறையும். இதுதான் என்னோட எண்ணம். தயவு செஞ்சு இன்னொரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும். இதை இறைவனை பார்த்துப்போம். அந்த அபிராமி ரெட்டியோட மரணம் உண்மையிலேயே என்னோட கலங்க வச்சுச்சு. அதனால தான் இப்போ நான் உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இன்ட்ரோ வீடியோ போட்டு பேசுகிறானுங்க, இன்ட்ரோ வீடியோ போட்டு பேசுகிறானுங்க, எதுகை மோனையில் பேசுகிறானுங்க, எனக்கு எப்படின்னே தெரியல. யூடியூப் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பேசிட்டு அதுக்கப்புறம் எத்தனை வியூஸ் வந்துச்சு, ஈவன் என்ன மாதிரி என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன், பேசிட்டு எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி மொபைலை பார்க்குற மாதிரி நிலைமை இன்னைக்கு இருக்குது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எந்த நாளையும் பேசலன்னு நான் நினைக்கிறேன், என்னையும் சேர்த்து. அதனால் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கிறவங்களை மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இனி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்காமல் இறைவனை பார்த்துப்போம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம பேசவே கூடாதுன்றதான் என்னோட எண்ணம்.